ஆபீஸ்ல இருந்து நின்னு 2 மாசம் ஆது. ஒரு ஃபோன் பண்ண மாட்டே. அது வந்து உன் ஹஸ்பண்ட் வேலையை மட்டும் தானே விட சொன்னாரு. ஃபோன் கூட வா பண்ண வேணாம்னு சொன்னாரு. அவருக்காக நான் வேலையை மட்டும் விடல. அஞ்சரை மணிக்கு ஆபீஸ் முடியுது, அரை மணி நேரத்துல வரலாம். எதுக்கு 7:30 மணி ஆகுது? அவருக்காக அடிச்சு பிடிச்சு வீட்டுக்கு சீக்கிரமா வந்தேன். பசங்க வளர்ந்துட்டாங்கல்ல, பர்சனலா கேர் பண்ணணும். நீ இந்த மாசத்தோட வேலையை விட்டுட. அவருக்காக வேலையும் விட்டுட்டேன். மிஷின் சவுண்ட் ஓவர் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஃபேஷன் டிசைன் பேஷனா வைக்கிறதுக்கு பதிலா குக்கிங் பேஷன் ஆக்கிட எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவருக்காக என் பேஷனை கூட மாத்திக்கிட்டேன். இன்னைக்கு வெஜிடேரியன் தானா? எவ்வளவு நாள் வெறும் வெஜிடேரியனா சாப்பிடுறது? எனக்காக நான் வெஜிடேரியன் சமைக்க கத்துக்கலாம்ல. அவருக்காக எனக்கு பிடிக்காதத தெரியாதத பழகிக்கிட்டேன். இந்த வைட் எனக்கு பிடிக்கல, நீ எல்லோ மாத்திட்டு வாய. அவருக்கு பிடிச்சத நான் செஞ்சேன். என்ன லெகின்ஸ் ஷேப் எல்லாம் தெரிஞ்சிட்டு இனிமே இதை நீ வேர் பண்ணாத. அவருக்காக எனக்கு பிடிச்சத கூட நான் விட்டு கொடுத்துட்டேன். எனங்க வாக்கிங் கிளம்புறா. வாக்கிங்கா? அந்த நேரத்துல பிள்ளைங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்தா டியூஷன் செலவு மிச்சமாகும்ல. அவருக்காக என் ஆரோக்கியத்தை கூட நான் பார்த்துக்கல. எனங்க பியூட்டி பார்லர் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வீட்டில் மேக்கப் கிட் இருக்குல்ல, பியூட்டி பார்லர் செலவு தேவையா? என் அழகையும் நான் பார்த்துக்கல. இதுக்கப்புறம் படிச்சு நீ என்ன பண்ண போற? கல்யாணத்துக்கு அப்புறம் கரஸ்ல படிக்கணுமா? அவருக்காக என் அறிவையும் நான் வளர்த்துக்கல. இன்னும் நீ ஃபேஸ்புக் அக்கவுண்ட் க்ளோஸ் பண்ணலையா? அதெல்லாம் பிரைவசி இல்லைன்னு சொன்னேன்ல, க்ளோஸ் பண்ணிட்டேன். அவருக்காக சமூக அறிவையும் தூரம் வீசிட்டேன். அவருக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன்.